டாக்டர் வணக்கம். விசேடமாக குழும்பூர் தேசிய வைத்தியசாலையில் கடமை ஆற்றிய விசேட வைத்திய நிபுணர் டாக்டர், இந்த துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட ஒருவர் ரியாஸ் மஜீத் அவர்கள். இவ்வாறு உங்களது முகத்தை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு திருமண பெண் என்பது சம்பந்தமாக இந்த வீடியோவில் முக்கியமான விடயங்கள் தர உள்ளோம். இதனை முழுமையாக பார்த்து நன்மையடையுங்கள். தற்போதுள்ள புதிய புதிய விடயங்கள் எவ்வாறு ஒரு மணப்பெண்ணை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு குறுகிய காலத்தில் செய்ய முடியாது, இதற்குரிய தயார்படுத்துதலை ஆரம்பிக்க வேண்டும். மற்றது முக்கியமாக இதில் செய்ய வேண்டியது அவரை மன ரீதியாக உடல் ரீதியாகவும் மற்றது தோல் ஸ்கின் ஹேர் எல்லாவற்றையும் மிக நன்றாக கவனித்து தயார்படுத்திக் கொள்வது மிக மிக முக்கியமானது. முதலாவது மணப்பெண்ணுடைய வெயிட் எவ்வாறு இருக்கிறன்னு பார்த்துக்கொள்வது மிக முக்கியம். அதே மாதிரி அவருடைய உயரமைப்பு எவ்வாறு இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிஎம்ஐ சரியாக இருக்கிறான்னு பார்த்து அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் தேவைண்டா வெயிட் ரிடக்ஷனை செய்து அவர்களோட வெயிட்களை குறைச்சி கொள்ளணும், அல்லது மிகவும் அவர்கள் ஒல்லியாகவும் அவர்களை வெயிட் போதாமல் இருந்தால் அதனை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை வழங்கப்பட வேண்டும். அடுத்தது அவர்களது உடலில் போதுமான அளவுக்கு இரத்தம் இருக்கிறதா, ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தது, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். தைராக்சின் அளவு எவ்வாறு இருக்கிறது, அதில் கூடியிருக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா நார்மலாக இருக்கிறதா என்பதும் மிக மிக முக்கியமான. அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்கள் என்னென்ன அவங்க தொடர்ச்சியாக சாப்பிடணும், என்ன ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுக்கணும், என்ன விட்டமின்ஸுகள் மினரல்ஸுகள் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் போன்ற முக்கிய தகவல்களும் இதில் அடங்குகிறது. அடுத்தது அவங்கள ஊக்கப்படுத்தணும், தினசரி அவங்க 30 தொடக்கம் ஒரு 45 நிமிஷம் ஒரு எக்ஸசைசஸ் அல்லது ஒரு வாக்கிங் அதாவது போயிட்டு வரக்கூடிய மாதிரி செய்தாங்கன்னா அவங்களோட உடல் உறுதியாகவும் நன்றாகவும் இருக்கும். மற்ற அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு நித்திரை ஒரு 7 தொடக்கம் 8 மணித்தியாலும் இரவில் அவங்க கட்டாயம் நித்திரை கொள்ள வேண்டும். தினசரி மற்றது அவங்க ஒரு அவங்களோட ஸ்ட்ரெஸ் எதுவும் அவங்களுக்கு இருக்கப்படாது, இது சம்பந்தமாக யோசனைகளோ எதுவும் இல்லாத அதுக்குரிய எக்ஸசைஸஸ்களும் இவை எல்லாம் சேர்ந்து தான் அவர்கள் திருமண நாளில் மிக அழகாகவும் பொலிவாகவும் இருப்பதற்கு மிக மிக முக்கியமானவை. இவற்றையும் சேர்த்து தான் தயார்படுத்தப்பட வேண்டும். மற்றது நாங்கள் பார்ப்போம். அடுத்தது முக்கியமாக இதை செய்யணும் உண்டு, கெமிக்கல் பீலிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேணும். இந்த கெமிக்கல் பீலிங்ஸில் வந்து முக்கியமாக அவங்களோட தோலில் வெளித்தோலில் காணப்படும் இறந்த கலங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை எக்ஸ்போலியேட் பண்ணி, மற்றது சிலருக்கு பிம்பிள்ஸுகள் காணப்படும் முகத்தில் அதை வெட்டையெல்லாம் நீக்கி, அல்லது பிம்பிள்ஸ் வந்து அவங்களுக்கு பிம்பிள்ஸுக்குரிய மாக்குகள் இருக்கும் அல்லது கரும்புள்ளிகள் காணப்படும் அவற்றை எல்லாத்தையும் நீக்கணும். நீக்கி சிலர் முகம் வந்து சரியான டல்லாக காணப்படும், அதையும் செய்கிறதுக்கு கெமிக்கல் பீல்ஸில் எத்தனையோ வகைகள் இருக்கிறது, அதுக்கு அவங்களுக்கு பொருத்தமானவற்றை பொருத்தி தேவையான அளவுக்கு செய்து அவர்களது முக தோலை முதலில் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சிலருக்கு வந்து என்னென்னா ஃபைன் லைன்ஸுகள் காணப்படும், சிலருக்கு சன்பேர்ன் காணப்படும். இவைகளையும் போக்கிக் கொள்ளலாம் முன்கூட்டியே, ஒரு பிரச்சனையும் இல்லாமல். என்னென்னா திடீரென்னு நீங்கள் மேக்கப் அதுகள் போட்டாலும் உங்களோட முகத்தில் டிஃபரன்ஸ் விளங்கும். நீங்கள் சரியான முறையில் உங்களோட முகத்தை நீங்கள் ஒரு டோனுக்கு அழகாக உங்களுடைய அழகை பராமரித்துக் கொள்ள அல்லது அழகு தொட்டோடு இருக்கிறது தருகின்றேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 0711-847-6898 0711-847-8498 என்ற இலக்கத்துக்காக பயன்படுத்தி இந்த அழகலை தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாமல் இருந்தால்
அடுத்த முக்கியமானது ஒரு ஸ்கின் ரூட்டீன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். உதாரணமாக இந்த ஃபேஸ் வாஷ் எவ்வாறு நீங்கள் எடுக்கணும், எவ்வகையானது உங்களுக்கு தோலுக்கு பொருத்தமானது, அந்த ஃபேஸ் வாஷை நீங்கள் எடுத்து பொருத்தமாக நீங்கள் தினசரி ஃபேஸ் வாஷ் செய்து கொள்வது மிக மிக முக்கியம். அதுக்கு பிறகு ஒரு மாய்ஸ்சரைசர் கட்டாயம் நீங்கள் பாவிக்கணும். அப்போ தான் உங்களோட முகம் வந்து எப்போதும் நீர்த்தன்மையுடையதாக காணப்படும். அதுக்கு மேலால் நீங்கள் சன்ஸ்க்ரீன் கட்டாயம் பாவிக்கணும். மற்றது இதுக்கு பிறகு நீங்கள் தினசரி எவ்வகையான நைட் சீரம் அல்லது நைட் க்ரீம் ஒன்று பாவிக்கிற என்பதை அவரவர தோலுக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்து கொள்வதும் மிக மிக முக்கியமானது. அடுத்தது சிலருக்கு வந்து மைக்ரோ நீடிலிங்ஸ் செய்ய வேண்டி வரும். அதுக்கு வந்து டேர்மா ரோலர் அல்லது டேர்மா பென் போன்றவை பாவிக்கப்படுகிறது. இது என்னென்னா சில தாளமான சிலருக்கு ஸ்கார்ஃப்கள் காணப்படும், அவற்றை நீக்கலாம். பெரிய ரிங்கிள்ஸுகள் முகத்தில் பெரிய மாக்குகள் இதெல்லாம் இருக்கும், அவற்றை எல்லாம் இல்லாமல் செய்யலாம். சிலருக்கு பெரிய லார்ஜ் போஸுகள் காணப்படும் முகத்தில், அவற்றை எல்லாத்தையும் நீக்கி சிலருக்கு பள்ளம் பள்ளமாக இருக்கும், இவற்றை எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு இது கடும் உதவியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல கொலாஜென்ற அளவையும் இது அதிகரிக்க செய்யும். ஆகவே இது அவங்களுக்கு ஒரு புது ஸ்கின் ஒன்றை உருவாக்குவதில் மிகவும் மிகவும் உதவியாக இருக்கும். மற்றது இவற்றுடன் சேர்ந்து லேட்டஸ்டாக வந்திருக்கிறது ஒன்று தான் வெம்ஃபியா ஃபேசியல் என்று சொல்கிறது. மிக பிரபலியமானது உலகமெங்கும். இதில் என்னென்ன மூன்று வகையான செய்யப்படுகிறது. ஒன்று பிஆர்பி வந்து அப்ளை பண்ணப்படுகிறது. பிஆர்பி என்பது போது உங்களது உடலிலிருந்து சிறிது பிளட் எடுத்து அந்த பிளட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி பிஆர்பி என்ற பொருள் பிரித்தெடுக்கப்பட்டு அது முகத்துக்கு தேவையான இடங்களுக்கு எல்லாத்துக்கும் பள்ளங்கள் இவ்வாறு இருக்கிறதுகளுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன்ஸாக போட்டு பிறகு அது ஒரு விஷயம். அதனுடன் சேர்த்து மைக்ரோ நீடிலிங் செய்து முதலாவது செய்கிறது கெமிக்கல் பீலிங்ஸ் ஒன்று செய்கிறது. கெமிக்கல் பீலிங் ஒன்று செய்ததுக்கு பிறகு மைக்ரோ நீடில் ஒன்று செய்யப்படுகிறது. அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி இந்த பிஆர்பியும் செய்கிறது. இதைத்தான் வெம்ஃபியா ஃபேசியல்ன்றது. அது சிலருக்கு ஒரு மூன்றோ நாலோ தடவை, எத்தனை தடவை இவங்களுக்கு செய்தால் மிக அழகாக இவங்களோட முகம் வரும் என்பதை பொறுத்து செய்து கொள்ளும் போது இறுதியாக பார்த்தால் அவங்களோட முகம் வந்து மிக கவர்ச்சியாகவும் முழு உடலுமே மிக தேக ஆரோக்கியமாகவும் அவங்க ஃபிசிக்கலி மென்டலி மிகவும் ஃபிட்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அவங்க மிக சந்தோஷமாக ஒரு புது வாழ்க்கை காலடி எடுத்து வைப்பதற்கு இவை மிக உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற மணப்பெண்கள் குறைந்தது ஒரு 6 மாதத்துக்கு முதல் இருந்தே இதனை ஆரம்பித்து செய்வீர்களாக இருந்தால் அந்த திருமண நாள் அன்று நீங்கள் ஒரு தேவதை போன்று தோன்றலாம். நன்றி.